நீங்க என்ன கேட்கலாம் பிரதர் அந்த தைல குப்பிய உடைக்காம திறந்து ஊற்றி இருக்கலாம் அல்லவா ஓம் ஊற்றி இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது அவள் அந்த தைல குப்பியை திறக்கவில்லை வேதம் சொல்கிறது உடைத்தாள் அதனுடைய அர்த்தம் என்ன நான் ஆண்டவருக்கு கொடுத்ததை நான் திரும்பி எடுக்க கூடாது விளங்கிட்டா நான் ஆண்டவருக்கு கொடுத்ததை நான் திரும்பி ஒருபோதும் எடுக்க கூடாது ஆண்டவருடைய சமூகத்திலே நான் பண்ணின பொருத்தனைகளை நான் பண்ணின அர்ப்பணிப்புகளை மீண்டும் நான் எடுத்து விட கூடாது எடுத்து விட கூடாது ஆண்டவருக்கு பண்ணின பொருத்தனை அது சாகு வரைக்கும் அது பொருத்தனையாகவே இருக்கிறது வேதம் சொல்கிறது உன்னாலே முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவரோடு கூட போய் பொருத்தனை பண்ணாதே ஆஹா பொருத்தனை பண்ணினால் அவர் அதிலே கவனமாய் இருப்பார் நான் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார் அவர் என்னை பின்தொடர்ந்து வருவார் இரண்டாவது அவள் ஏனதை உடைத்தாள் என்றால் நான் ஆண்டவருக்கு கொடுத்ததை வேறு எந்த ஒரு காரியத்துக்காகவும் நான் பயன்படுத்தக்கூடாது இல்லை என்றால் இன்னொருவர் அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது அது என் நேசம் அது என் நேசம் அது அவருக்கு மட்டும் தான் சொந்தம் அது அவருக்கு தான் இதை சிந்தியுங்கள் இந்த பகுதியை நீங்க இன்றைக்கு வீட்டை போய் சிந்தியுங்கள் அடுத்தபடியாக இதை மறக்க வேண்டாம் நீ தேவனிடத்திலே இதுவரைக்கும் எதிர்பாராத பெற்றிராத ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டுமே ஆனால் விளங்கிட்டா திரும்ப நான் சொல்றேன் நீ இதுவரைக்கும் பெற்றிராத ஒரு ஆசீர்வாதத்தை இல்லை என்றால் ஒரு முன்னேற்றத்தை ஒரு ஆவிக்குரிய ஒரு விசாலத்தை ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை நீ பெற விரும்பினாள் நீ என்ன தெரியுமா செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நீ செய்யாத ஒரு காரியத்தை நீ கர்த்தருக்காக நீ செய்ய வேண்டும் to have something that you need that you never had to have something that you had never had you have to be prepared to do something that you have never done விளங்கிட்டா நான் திரும்ப சொல்லுகிறேன் ஆண்டவர் அசாதாரணமான முறையில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்க விரும்பினா நீ கர்த்தருக்காக முதலாவது ஒரு அசாதாரணமான ஒரு கிரியை நீ நடத்த நீ உன்னை ஒப்புக்கொள்ள ஒருவரும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த மரியாள் செய்தாள் வேதத்தில் நீங்க பார்க்கலாம் அவளுக்கு முன்பதாக யாரும் ஆகிலும் பரிமள தைலத்தை இயேசுவின் சரசில் ஊற்றினதில்லை அவளுக்கு பின்னும் யாரும் ஊற்றினது இல்லை அதனாலே தான் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் கர்த்தர் அவளை நேசித்தார் இந்த மரியாள் இயேசு சிலுவையிலே அறையப்படுகிற போதும் அங்கே போய் இருக்கிறாள் இந்த மரியாள் இயேசு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டும் அந்த மூன்று நாளும் அவள் திரும்ப திரும்ப போகிறாள் அதனாலே தான் இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு பின்பதாய் இந்த மரியாளுக்கு இவள் அழுது கொண்டிருக்கிறாள் இவள் அழுது கொண்டிருக்கிறாள் அங்கே இயேசு உயிரோடு எழும்பி விட்டார் ஆனால் இவள் அழுது கொண்டிருக்கிறாள் ஐயோ என் நேசரை யாரோ திருடி கொண்டு போய் விட்டார்களே இயேசு பக்கத்துல வந்திருக்கா இவள் அழுது 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 இவ்வளவாய் அவள் அந்த நேசரின் மேலே அவர் அன்பு வைத்திருக்கிறாள் அழுது 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 அவளுடைய கண்கள் எல்லாம் பொங்கி கண் திறக்க முடியாத ஒரு நிலை திறந்தாலும் பார்வை தெரியாத ஒரு நிலை அவ்வளவு கண்ணீர் வாழ்க்கையே இருளடைந்து போனது எனக்கு ஜீவனை கொடுத்தவரை அடக்கம் பண்ணினோம் அவர் இப்பொழுது இல்லையே அதுதான் இயேசு சீஷர்களை சந்திக்கிறதுக்கு முதல் இந்த ஸ்திரியை அவர் சந்திக்க வருகிறார் பாருங்க ஆஹா மரியாள் அழுது கொண்டிருக்கிறார் தோட்டத்தில் இயேசு வந்து சொல்கிறார் ஸ்திரியே இவன் நினைக்கிறா அது தோட்டக்காரன் என்று தோட்டக்காரன் நினைச்சி வச்சரை பார்த்து சொல்றா ஐயோ எந்த நேசர திருடி கொண்டு போக நீங்க விட்டு கொடுத்தீங்களே
அவள் சொன்ன இஸ்ரியே டக்குண்டு அவளுக்கு ஒரு உணர்வு இது கேட்ட சத்தம் அல்லவா அவள் கண்ணை திறந்து பார்க்கிறாள் சரியாக தெரியாமல் இருந்திருக்கலாம் ஓ என்று அவளை தொட போகும்போது அவள் சொன்னார் என்னை தொடாதே நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் நீ தொட்ட திரும்ப நான் திருக்காகி விடுவேன் நான் இதோடு கூட என் பிதாவின் இடத்துக்கு நான் போக வேண்டும் இதுதான் அவளிடத்தில் இருந்த நேசம் பிரியமானவர்களே இவள் இயேசுவின் பாதத்திலே அந்த பரிமள தைலத்தை ஊற்றவில்லை ஆனால் சிரசிலே ஊற்றினார்